அன்னைக்கு ஒரு நாள் பெங்களூர் கல்யாண நகர் பக்கம் போயிட்டு இருந்தப்போ ஸ்பைசியா ஏதாவது சாப்பிடுவோம் அப்படின்னு நாங்க வந்திருக்கிற இடம் தான் மல்நாடு கபாப் கார்னர். மல்நாடுனா அப்படின்னு கேக்குறீங்களா? மல்நாடுனா அது ஒரு நாடு. மல்நாடு இஸ் எ பிளேஸ் இன் கர்நாடகா. சோ அவங்க ஸ்டைல்ல கபாப் பண்றாங்கன்னு நினைக்கிறேன், இஃப் ஐ எம் நாட் ராங். என்ன இங்கிலீஷ் அமெரிக்கன் ஸ்பீச் லாங்குவேஜ் டாப். நார்மலா நியூஸ் பேப்பர்ல கொடுக்கற மாதிரி கொடுக்காம நீட்டா இலையெல்லாம் வச்சு, குக்கும்பர், ஆனியன்ஸ், அப்புறம் லெமன் எல்லாம் வச்சு கொடுக்கறாங்க. மேல அப்படியே கொஞ்சம் கருவேப்பிலையே மலை சாரல் மாதிரி அப்படியே பேய விட்டு. சரிங்க, நான் வந்து 100 கிராம் வாங்கியிருந்தேன், இல்ல 200 வாங்கியிருந்தேன் நினைக்கிறேன். ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. பிரைஸ் பாத்தீங்கன்னா 100 கிராமுக்கு 70 ரூபீஸ், 200 கிராமுக்கு 140 ரூபீஸ் அப்படியே போகுது. கபாப் பாத்தீங்கன்னா நல்லா ஸ்பைசியா ஜூசியா இருந்துச்சு, குவான்டிட்டியும் கொடுக்கற பிரைஸுக்கு நல்லாவே கொடுக்கறாங்க. சரி, சாப்பிட்டு முடிச்சிட்டு பே பண்ணுவோம்னு மொபைல தூக்குனா கேஷ் ஒன்லின்னு போர்டு போட்டிருக்காங்க. எனக்கு 2 நிமிஷம் தலை சுத்திடுச்சு. சரி, பக்கத்துல ஒருத்தர் நின்னுகிட்டு இருந்தாரு, அவரு கிட்ட போயிட்டு ப்ளீஸ் ஹெல்ப் மீ, நான் உனக்கு பே பண்றேன், எனக்கு நீ ஜிபே பண்ணிடு அப்படின்னு கேட்டாரு. யார் பத்த பிள்ளையோ, நம்ம பிரச்சனையை பூரா தீர்த்து வைக்கலாம். சோ நீங்க இங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா கேஷோட வாங்க, அப்படி இல்லனா கேஷ் இருக்கிற ஃப்ரெண்டா பார்த்து கூட கூட்டிட்டு போங்க. ஆமா, எவ்வளவு வச்சிருக்க? 1 ரூபாய் 25 காசு வச்சிருக்கேன். 1.5 ரூபாயா?